எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பான எதிர்கட்சித் தலைவரின் கோரிக்கையை பரிசீலிக்குமாறு முதலமைச்சர் பரிந்துரைத்துள்ளார். எதிர்கட்சித் தலைவர் கோரிக்கை மறுபரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவும் தகவல் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் எதிர்கட்சித் தலைவரின் கோரிக்கையை பரிசீலிக்க முதலமைச்சர் கோரியிருக்கிறார். அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை உதயகுமாருக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதை மறுபரிசீலனை செய்ய முதலமைச்சர் படித்திருக்கிறார். எதிர்கட்சித் தலைவர் கோரிக்கை மறுபரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவும் தெரிவித்திருக்கிறார். எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை முன்பு ஓபிஎஸ்க்கு வழங்கப்பட்டிருந்த சூழலில் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை உதயகுமாருக்கு ஒதுக்கித்தர அதிமுக கோரிக்கை விடுத்திருந்தது. மரபுப்படி எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை எதிர்கட்சித் தலைவர் இருக்கை அருகே அமைக்க வேண்டும் என பழனிசாமி கோரிக்கை விடுத்திருந்தார். எதிர்கட்சித் தலைவர் கோரிக்கை மறுபரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவும் தெரிவித்திருக்கிறார். எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் எதிர்கட்சித் தலைவரின் கோரிக்கையை பரிசீலிக்க முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை உதயகுமாருக்கு ஒதுக்கித்தர அதிமுக கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மரபுப்படி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கை அருகே இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்ததை ஒட்டி அந்த கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். முன்பாகவே எதிர்கட்சித் தலைவர் இருக்கை குறித்துத்தான் விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை சபாநாயகரின் டிஸ்கிரிஷனரி பவருக்கு உட்பட்டது என்பது போல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்கட்சித் தலைவரின் கோரிக்கையை ஏற்குமாறு முதலமைச்சரும் வலியுறுத்தி இருக்கக்கூடிய சூழலில் அது மறுபரிசீலனை செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தற்போது தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார். அன்பு செல்வன், தற்போது எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஒதுக்குவது தொடர்பாக முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார், விவரங்கள் என்ன? எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்த நிலையில் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தின் போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார். அதில் 4 முறை சபாநாயகரை சந்தித்தும் அதேபோன்று பல முறை நேரில் சந்தித்தும் கூட கடிதங்கள் வழங்கியிருக்கிறோம். அந்த இருக்கை விவகாரம் தொடர்பாக ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கைக்கு அருகாமலேயே துணைத் தலைவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உதயகுமார் அவரை இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அப்பொழுது பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தி வருகின்றார். இதற்கு முன்பாக இருந்த சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் எவ்வாறான நடவடிக்கை மேற்கொண்டாரோ இருக்கை விவகாரத்தில் அதே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தாங்களும் பலமுறை அவையில் தெரிவித்திருப்பதாக சபாநாயகரை சுட்டிக்காட்டியதோடு மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சபாநாயகரும் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பான பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைத்த கோரிக்கைக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்திருந்தார். ஏனென்றால் தொடர்ந்து இந்த இருக்கை விவகாரம் தொடர்பாக எல்லா நேரம்லா நேரத்தின் போது சட்டப்பேரவை கூட்டும் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்து வரக்கூடிய நிலையில் தான் தற்போது முதலமைச்சரே அதை மறுபரிசீலனை செய்து சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பேரவையில் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.